ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஸ்மா மாஸ்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாக நம்ம கிட்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மதுரை ஸ்பெஷல்னாவே ஜிகர்தண்டா பன் பரோட்டா மதுரை மல்லி இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம மட்டன் கறி தோசை தான் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடு என்னதையும் நம்ம தாளிப்புக்காக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் அதாவது பெருசீரகுங்க சோம்பு பொறிஞ்சிட்டையும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் ரெண்டு சேர்த்துக்கறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டும் இஞ்சியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி சாப்பா கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் மட்டும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கொட சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்ல வணங்கியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம முன்னாடியே இது மாதிரி சேர்க்கும்போது அந்த பச்சை வாசனெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டு பின்னாடி நம்ம போன்லெஸ் மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி எலும்பு இல்லாத சதக்கறி மட்டும் எடுத்து நீங்கள் மிக்ஸியில் மிக்சியில் அடிச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்துவிடுங்க ரொம்ப லேஸ் ஆகிடும் மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே வந்த பிறகு தண்ணி விட்டுக்கலாம் நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மட்டன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு கிரேவி மாதிரி இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கிரேவி இல்லாமல் நல்லா வர வரேன்னு இருந்தால் தான் நமக்கு மட்டன் கறி தோசை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் ஏன் நம்ம முட்டையை சேர்க்குறோம்னா நம்ம தோசையில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மட்டன் தனியாக நமக்கு பிரிஞ்சு வராதுங்க ஸோ அதனால் தான் நம்ம முட்டையை கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையோட சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற தோசை மாவை தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை மாவை ஊற்றிக்கலாம் மாவு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு மட்டன் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லாயிருக்கும் தோசையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சில குழந்தைங்களாம் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி எலும்பு இல்லாத சதக்கறியை எடுத்து நல்லா மிக்ஸிடு மிக்ஸியில் அடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி கறி தோசை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க மிஸ் பண்ண மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டாக எண்ணெய் விட்டுலாம் ஒன் சைடு நல்லா வெந்ததையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எக்கு சேர்த்ததுனால தான் இது மாதிரி நமக்கு பிரியாமல் வந்துருக்குங்க மேலே மட்டன் வந்து மட்டன் மசாலா இப்போ நம்ம கறி தோசை குக் ஆகிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம மதுரை மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இதுக்கு டைமே தேவையில்லை எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சோம்னா பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இது நிறைய வேலைன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ